எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இங்கே இவ்வளோ தூரம் இங்கே ஒயம் ஸ்டுடியோக்கு வந்து இந்த ஃபங்க்ஷனை ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக கவர் பண்ணதுக்கு, ஸோ தேங்க்யூ ஸோ மச். இது வந்து இந்த ஹோல் ப்ராஜெக்ட் வந்து உங்கள் ப்ராஜெக்ட், ஜனங்களோட ப்ராஜெக்ட்டு. இது வந்து அவங்களோட கான்ட்ரிபியூஷன், சில்ட்ரனோட கான்ட்ரிபியூஷன், குழந்தைங்களோட கான்ட்ரிபியூஷன், ஸ்கூல் சில்ட்ரன் கான்ட்ரிபியூஷன், அப்புறம் இது மாதிரி சேர்த்து ஒரு ஆர்ட் ஒர்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த முயற்சி. இது MIT நிறுவனம், அதாவது MIT இந்த கல்லூரி இருக்கு இல்லையா, மேசச்சூசெட்ஸ் பாஸ்டனில், அவங்க அந்த ப்ரொஃபஸர் வந்திருக்காரு. அவர் வந்து மியூசிக்கில் பல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் அந்த இதில் தான் இன்டர்நெட்டே கண்டுபிடிச்சாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கல்லூரியிலையும் சேர்ந்து பரத் பாலா, அப்புறம் இங்கே நாங்கள் கேம் கன்சர்வேட்டரி, இவங்க சேர்ந்து ஒரு இன்ஸ்பைரிங் ப்ராஜெக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். ஸோ அந்த ப்ராஜெக்ட் தான் தா ஃபியூச்சர்ஸ். ஸோ இந்த தமிழ்நாடு கலாச்சாரம், சென்னை கலாச்சாரம் எப்படி இப்போத்துலேருந்து போகிறது, பழசிருக்கு பட் இப்போ இருக்கிற சில்ட்ரன், இப்போ இப்போ இருக்கிற பசங்களுக்கு நாலேஜ், அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட், அவங்களுடைய, ஏன்னா இப்போ எல்லாமே கற்றுக்குறாங்க, யூடியூப்பில் கற்றுக்குறாங்க, அதில் கற்றுக்குறாங்க. ஸோ அதை வச்சுட்டு என்ன கொண்டு வரலாம், ஒரு கலெக்டிவ் கான்ஷியஸாக என்ன பண்ண முடியும் சொல்லிட்டு. சினிமா, நான் சினிமா உலகத்தில் தான் இருக்கேன், அதில் நிறைய இன்ஸ்பிரேஷன் இருக்குது, ரொம்ப நிறைய விஷயம் பண்ணுறோம். பட் அவங்களுக்கு வந்து இப்போ இருக்க ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்குல்ல, இந்த ஹோல் வேர்ல்டில் ஒரு மாதிரி வார் அது இதுன்னு இருக்கிறதுனால பசங்க வந்து அது மாதிரி சர்க்கம்ஸ்டன்ஸில் இருக்கக்கூடாது. அவங்க வந்து அவங்க மைண்ட் மோர் ஃப்ரீயாக இருக்கணும். லைக் அது மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து பெரிய சயின்டிஸ்ட் ஆகலாம், இல்லை இன்னோவேட்டர் ஆகலாம், அண்ட் மியூசிஷியன் ஆகலாம், பொலிட்டிஷியன் ஆகலாம். ஸோ அந்த ஒரு என்வாயர்மெண்ட் கொண்டு பண்ணணும்னு ஆசை, கொண்டு வரணும்னு ஆசை. ஒரு கார்டனே இருக்கலாம் இல்லையா, அது மாதிரி இந்த சென்னைன்னா அந்த அம்ப்ராலில் ஃபுல்லாக தமிழ் கல்ச்சரே இருக்கு இல்லையா. ஸோ அவங்க சிட்டி சிம்ஃபனின்னு சொல்கிறாங்க இந்த ப்ராஜெக்ட் பேர். ஸோ அதனால் சென்னை வைக்கிறது மோர் பொருத்தமாக இருக்கும். நம்மகிட்ட தான் இருக்குது, நம்ம எப்படி அதை கொண்டு போகணும், பிகாஸ் அடுத்த லெவலுக்கு நம்ம கொண்டு போக முடியுமா இந்த ப்ராஜெக்டை, இதுதான் நம்மகிட்ட தான் இருக்கு ஆக்சுவலி. இது ஓபன், வி வாண்ட் மோர் கொலாபரேட்டர்ஸ், வி வாண்ட் மோர் சில்ட்ரன், வி வாண்ட் ஆர்டிஸ்ட், வி வாண்ட். ஸோ இது எண்டில் மேபி ஒரு செட் அப் அ மியூசியம், இதில் வர இதில் வர ரிசல்ட்டை ஃபுல்லாக ஒரு ஒரு 20 ஆண்டு காலம் காலம் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். லைக் எக்ஸிபிஷன், லைக் அன் இன்ஸ்பிரேஷன். No interest. அமைப்பு தான்றது தாய், தந்தை, தமிழ், தர்மம், அப்புறம் தாரான்னு சொல்லலாம், ஸ்டார்ஸ், ரிதம், தகதமிதா. ஸோ எண்ட்லெஸ்ஸாக போயிட்டே இருக்கலாம். ஸோ அது ஒரு காயினேஜாக வச்சுருக்கோம், பிகாஸ் அது ஒரு சிம்பிள் ஐகானோகிராஃபியாக இருக்கும். அந்த நெகட்டிவ் எனர்ஜின்னு சொன்னீங்களே, அது ஐயா அளவு விடுங்க, இல்ல இல்ல சொல்லு மேடம், கேட்டு நீங்க மீன் பண்ணி சொல்றீங்க நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்றது. இல்ல, உலகம் ஃபுல்லா வார் அது இது போராட்டம் இருக்கு. அந்த டைம்ல வந்து ஆர்டிஸ்டோட வேலை வந்து மேக் சம்திங் பியூட்டிஃபுல், அண்ட் அதனால கலெக்டிவ் ஆர்டிஸ்ட் கமிங் டுகெதர் டு மேக் சம்திங் பியூட்டிஃபுல், ஆல்டர்னேட் வேர்ல்ட். ஒரு நிமிஷம் அதோட நிறுத்துங்க, நீங்க வரீங்க, தேங்க் யூ. இந்த புதிய தலைமுறை அவங்க மேடம் மேடம் இல்லை. இப்போ நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பழமையை விரும்புகிறோம், அதை செலிப்ரேட் பண்ணுறோம். பட் நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம நான் கான்ட்ரிபியூட் பண்ணுறோன்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்கு இல்லையா. ஸோ இதில் வந்து அந்த ட்ரிகர் பண்ணலான்னு ஆசைப்படுறேன். ஸோ உங்களுடைய பிறந்தநாளை இன்று இதை கொண்டு என்ன முக்கியம், இன்னைக்கு என்னவோ தோணுச்சு, லைக் நீங்களா வரையணும் ஒரு நம்பிக்கை, சென்டிமெண்டாக நல்லா நீங்களா வருவீங்கன்னு ஒரு நம்பிக்கை. அப்புறம் இந்த இடத்த உங்களை காமிக்கணும், ரொம்ப கஷ்டப்பட்டு காட்டணும், அதனால இது ஒரு ரொம்ப நன்றி எல்லாருக்கும். புத்தாண்டு வாழ்த்துக்கள். இனிமே தான் வரும் எல்லாம், இப்பதான் முதல் விதைக்கிறோம், லைக் விதை இப்பதான் போறோம், நர்ச்சரிங். அதுக்கப்புறம் இன்னும் பல சர்ப்ரைசஸ் வரலாம். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா வெப்சைட் வாங்க, ஃபேஸ்புக் இதில் வருங்க,
இன்னும் கொஞ்சம் கப்பல் ஆஃப் வீக்ஸ்ல வெப்சைட் வந்துடும், அதுல நீங்க கேட்கற கேள்விக்கு எல்லாம் பதில் இருக்கும், தமிழ்ல இருக்கும் இங்கிலீஷ்ல இருக்கும். அதாவது பழைய பாடல்கள் வந்து வார்த்தைகள் வந்து முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருந்தது, ஆனா இப்ப வந்து இசை திரைப்பட பாடல்கள் வந்து பாத்தீங்கன்னா இசை முன்னாடி வருது, வார்த்தைகள் என்னென்ன புரியாம போயிருது. எல்லா பாடலும் சில பாடல நல்லா கிளீனா கேக்குது, சில பாடல்கள் வந்து இப்ப வந்து அவங்க வேற விஷயத்துக்கு பண்றாங்க இல்லையா, டான்ஸ் கோசம் பண்றாங்க, ஜனங்க எழுந்து போக கூடாதுன்னு சொல்லிட்டு பண்றாங்க. சோ நம்ம ஒரே மாதிரி பார்வையில ஒண்ணும் பார்க்க கூடாது, ஒரு மாதிரி பிளாக்கா. சோ அப்படி யூஸ் அதான் அந்த எஃப்ஏக்யூ ஃபுல்லா அதுல போட போறோம். எங்களுக்கே ஃபர்ஸ்ட் இத ஒன்னும் மேப் பண்ணிட்டு இருக்கோம். சோ அந்த ஃப்ரீக்வன்சி ஆஸ்க் க்வெஸ்சன்ஸ் ஃபுல்லா வெப்சைட்ல இருக்கும். அப்புறம் என்னுடைய பங்கு என்ன, டாட்டோட பங்கு என்ன, பரத் பாலாவோட பங்கு என்ன, உங்களோட பங்கு என்ன, எல்லாமே இருக்கும்ல. சோ தேங்க்யூ சோ மச்.